இன்றைய புனிதர் சபை மாநில தலைவர் லூக்கா பெலூடி. இவரது பிறப்பு 1200 பதுவை இத்தாலி. இவரது இறப்பு 1285 பிப்ரவரி 17 பதுவை இத்தாலி. இவர் ஓர் உயர்தர குடும்பத்தில் பிறந்தவர். 1220 புனித பிரான்சிஸ் அசிசியார் சபையில் சேர்ந்தார். பின்னர் பதுவை நகர் புனித அந்தோனியாரிடம் கல்வி பயின்றார். பெலூடி புனித பிரான்சிஸ்கன் சபையில் மிகச் சிறப்பாக திகழ்ந்தார். இவர் தன் வாழும் பொழுதே கடவுளின் அருளால் பல நோய்களை குணமாக்கினார். சிறப்பாக புண்களை குணமாக்குவதில் சிறப்பான வல்லமை பெற்றிருந்தார். இவர் புனித அந்தோனியாரிடம் மிகுந்த நட்பு கொண்டிருந்தார். இதன் விளைவாக அந்தோனியார் இறந்த பிறகு அவரின் பெயரில் 1232 பதுவை நகரில் பேராலயம் ஒன்றை எழுப்பினார். அவர் இவ்வாலயத்தை கட்டி கொண்டிருக்கும் பொழுதே கப்புச்சின் சபையில் மாநில தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் பதுவை நகர் லூக்காஸ் என்று அழைக்கப்பட்டார். இவர் இறந்து 100 கழித்து 1382 பதுவை நகர் லூக்கா என்ற பெயரில் புனித அந்தோனியரின் பேர் ஆலயத்திற்குள்ளே ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. 1227 மே மாதம் 18 திருத்தந்தை 11 பயஸ் திருநிலைப்படுத்தி பிரான்சிஸ்கன் சபையின் மறைபோதகர் என்ற பெயரை அளித்தார். எல்லாம் வல்ல கடவுளே, சிறந்த மறைபோதகரும் நோய்களை குணமாக்குபவருமான லூக்காஸ் பெலூடி, உம் பணியை திறன்பட ஆற்ற அருளை வழங்கியுள்ளீர். அவர் எழுப்பிய புனித அந்தோனியரின் பேர் ஆலயத்திற்குள் வருகின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும். உம்மை அண்டி வரும் மக்களுக்கு அருளை பொழிந்து வாழ்வை வளமாக்கிட வரம் தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.